வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தொடரும் சோகம். பட்டாசாலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 14 உயர்வு. சிவகாசி சேர்ந்த ராமசாமி மகன் கணேசமூர்த்தி 43. இவர் கம்மாம்பட்டி பகுதியில் கனிஷ்கர் பயர் ஒர்க்ஸ் என்ற பெயரில் பட்டாசாலையும் அதனுடன் பட்டாசு விற்பனை கடையும் நடத்தி வருகிறார். இந்த ஆலைக்கு 50 மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். பட்டாசாலையில் பணிபுரிந்த சுமார் 15 தொழிலாளர்கள் பட்டாசு கடையில் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் இந்த ஆலையில் இன்று மதியம் உணவு இடைவெளியின் போது உற்பத்தி செய்யப்பட்ட பட்டாசுகளை வெடித்து சோதனை செய்து பார்த்துள்ளனர். அப்போது அருகே இருந்த பட்டாசு விற்பனை கடையில் தீப்பொறிப்பட்டு வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் பட்டாசு கடையில் மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த 9 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். காயமடைந்தவர்களின் மேலும் 4 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் உயிர்ந்தவர்களின் எண்ணிக்கை 13 அதிகரித்தது. இதனிடையே சிவகாசிக்கு அருகே மாரநேரி கீச்சநாயக்கன்பட்டி உள்ள முத்து விஜயன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் சக்கரம் ரக பட்டாசு உற்பத்தியாக மருந்து கலவை செய்தபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் வேம்பு 60 என்பவர் உடல் கருகி உயிரிழந்தார். பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகிலுள்ள மாரநேகி கிராமம், கிச்சநாயக்கம்பட்டி மற்றும் சிவகாசி அருகிலுள்ள மங்களம் கிராமம் ஆகிய இருவேறு கிடங்களில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலைகளில் எதிர்பாராவிதமான ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குறித்து துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த வேதனை அடைந்தேன். மேலும் இவ்வித படுகாயத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2 நபர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளேன். இவ்விதத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறதோடு அவர்களது குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாயும் படுகாயமடைந்தவர்களுக்கு ₹1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் போது நிவாரண நிதியை வழங்க உத்தரவிட்டுள்ளேன் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். இத்துடன் நம் செய்திகள் முடிவடைகின்றது. இதுபோன்ற தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமாக பட்டாசாலையில் ஒவ்வொரு உயிர் சேதம் நடைபெறுகின்றது. மக்களுக்கும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.